We are getting inside the measure phase now. So we'll understand data collection plan, MSA terminology, bias, linearity, stability, and optional. But gauge R and R. This is the baseline performance. So now, as we said, operational definition. ஒருத்தர் நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குழப்பம் இல்லாம தெளிவான முறையில எளிய முறையில கம்யூனிகேட் பண்ணும். எளிய முறையில கம்யூனிகேட் பண்ணா அவர் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில உங்களுக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒருவேளை அவரை கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னு அவர் என்ன பண்ணுவாரு, டேட்டாவை பல மிஸ்டேக்கோட கலெக்ட் பண்ணி டேட்டால நிறைய எரரோட ஒண்ணு வந்து கொடுப்பாரு. டேட்டால எரரோட வர்றதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நோ சார், பிரயோஜனம் இல்ல. ரைட். சோ ஆபரேஷனல் டெஃபினேஷன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. திஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட் இன் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல ஐ ஹவ் சீன் திஸ் வீடியோ அண்ட் நான் சவுண்டோட ஷேர் பண்றேன். ஷேர் தி சவுண்ட் நவ தி ஸ்கிரீன். All right, this. Okay, double click on my computer. I can see your computer. No, click on my computer on your computer. How can I click on your computer from my computer? There is an icon labeled my computer on your computer. Double click it. What the hell? What is your computer doing on my computer? Double click on your computer. Which icon do I have to click? My computer. Tell me where do you live? I go to your house to click on your computer. Oh my god! என்ன பா பிரச்சனை நண்பர்களே? என்ன பிரச்சனை சொல்லுங்க. மை கம்ப்யூட்டர்ங்கற ஒரு ஐகானை கிளிக் பண்ண சொல்றதுக்கு வேற மாதிரி சொல்றாங்க. அவன் கரெக்டா தான் சொல்லிருக்கான். அவன் என்ன பண்ணிரான்? அவன் வேற மாதிரி புரிஞ்சிக்கிறான். ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கும். காலேஜ்ல இருக்க வரைக்கும் ஓகே, எல்லாருமே எஜுகேட்டட். கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிவியேஷன். உண்மையா இல்லையா? அங்க ஒரு ஆபரேட்டர் இருப்பாரு, நீங்க ஒண்ணு கேப்பீங்க, அவரு ஒண்ணு புரிஞ்சு ஒண்ணு கொடுப்பாரு, கடைசியில தேவையான ரிசல்ட் வராம போயிடும். ரைட். சோ எரரை மினிமைஸ் பண்ணணும்னா ஆபரேஷனல் டெஃபினேஷன் கிளியரா இருக்கணும். ஆபரேஷனல் டெஃபினேஷன் என்னன்னா கிளியர் அண்ட் கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நோ த மெட்ரிக் யூ வுட் லைக் டு மெஷர் ஆர் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் யூ வுட் லைக் டு மெஷர். எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட். ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழப்பமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆம்பிகூட்டியே வரக்கூடாது. நீங்க சொல்றது தெளிவா புரியணும். சரி, இப்போ டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான டேட்டா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஏன்னா டேட்டா டைப் தெரிஞ்சாதான் அதுல எப்படி எரர் வருது, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். குவாலிட்டேட்டிவ் டேட்டானா என்ன, நீங்க கலெக்ட் பண்ற தகவல் நம்பர்ல இருக்காது. எப்படி இருக்கும், ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் குவாலிட்டேட்டிவ். நீங்க கலெக்ட் பண்ற தகவல் வந்து நம்பர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாண்டிடேட்டிவ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம முத்துகிருஷ்ணன் வந்து வீடியோல இருக்காரு. முத்துகிருஷ்ணன் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு? ப்ளூ கலர் ஷர்ட். இது ஒரு தகவல், இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா வந்து ப்ளூ கலர் அப்படின்ற டேட்டா குவாலிட்டேட்டிவா குவாண்டிடேட்டிவா? குவாலிட்டேட்டிவ் சார். குவாலிட்டேட்டிவ் நம்பர்ல கிடையாது. நம்பர்ல இல்லைன்னா அதுக்கு பேர் குவாலிட்டேட்டிவ். பிராண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், பிராண்ட் ஆஃப் த ஷர்ட், யுவர் நேம், மை நேம், ரைட், த சிட்டி யூ கம் ஃப்ரம், இது எல்லாம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது எல்லாம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஹேர் கலர், இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இப்போ மீட்டிங்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கும்? Totally, how many people are there in the meeting right now? சொல்லுங்க பாப்போம். 22 சார். 22 தான். கொஞ்சம் பேர் எங்க அதுக்குள்ள லஞ்சுக்கு போயிட்டாங்களா? 22. அப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க, 22 பேர். இது எப்படி சொன்னீங்க 22? 22ன்றது நம்பர்.
நம்பர் வந்துருச்சுனாலே அந்த டேட்டாக்கு பேர் என்ன? குவாண்டிடேட்டிவ் டேட்டா. அதுக்கு பேர் என்ன? குவாண்டிடேட்டிவ் டேட்டா. இந்த 22 அப்படின்றத எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, நீங்க கவுண்ட் பண்ணி சொன்னீங்க, ரைட்? அல்லது நான் கேள்வி லைட்டா மாத்துறேன். இப்ப எத்தனை பேர் வீடியோல இருக்காங்க இப்ப இந்த மீட்டிங்ல? ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் ஆன் த வீடியோ? ஒருத்தர் ஆஃப் பண்ணாரு. எத்தனை பேர் வீடியோல இருக்காங்க? எத்தனை பேர் வீடியோல இருக்காங்க இப்போ? 4 சார். 4 மெம்பர்ஸ் சார். நீங்க 4 அப்படின்ற நம்பரை கவுண்ட் பண்ணி தானே சொன்னீங்க? 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொன்னீங்க. கவுண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த டேட்டாக்கு பேர் வந்து டிஸ்கிரீட் டேட்டா. அந்த டேட்டாக்கு பேர் என்ன? டிஸ்கிரீட் டேட்டா. கவுண்டபிள் டேட்டா ஆர் டிஸ்கிரீட் டேட்டா. த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. தட் இஸ் அ டிஸ்கிரீட் டேட்டா. உங்க வீட்டில் எத்தனை டிவி இருக்கு? 2 டிவி இருக்கு. தட்ஸ் அ டிஸ்கிரீட் டேட்டா. ஹவு மெனி மொபைல் ஃபோன்ஸ் யூ ஓன்? தட்ஸ் அ டிஸ்கிரீட் டேட்டா, ரைட்? And number of tires in your car, discrete data, right? The number of strokes in a petrol engine, that's a discrete data. எதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்றீங்களோ அது எல்லாமே discrete data. Discrete data னா என்னன்னு புரிஞ்சுதா? Yes sir. Yes sir. இப்போ உங்களோட weight எவ்வளவுன்னு எனக்கு தெரியணும். முத்துகிருஷ்ணன், உங்க weight எவ்வளவு? 55. எப்படி சொன்னீங்க 55 கிலோன்னு? கவுண்ட் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? மெஷர் பண்ணீங்க. மெஷர் பண்ணி எப்பெல்லாம் மெஷர் பண்ணி டேட்டாவை கொண்டு வரீங்களோ அதுக்கு பேர் கண்டினியூஸ் டேட்டா. மெஷர் பண்ணி டேட்டா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கண்டினியூஸ் டேட்டா. உங்களோட வெயிட், உங்களோட ஹைட், ப்ராடக்டோட டைமென்ஷன், ப்ராடக்டோட ஹார்ட்னஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், அதுல இருக்க கான்சென்ட்ரேஷன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ப்ராடக்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். சில ஃபீச்சரை நீங்க கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம், சில ஃபீச்சரை நீங்க மெஷர் பண்ணி தான் எடுத்துட்டு வர முடியும். மெஷர் பண்ணி எடுத்துட்டு வந்தா அதுக்கு பேரு கண்டினியூஸ் டேட்டா. நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹைட், வெயிட், இயர்லி ரெயின்ஃபால், அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பெய்டு, இது எல்லாமே வந்து கண்டினியூஸ். கண்டினியூஸ் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் எல்லாம் இருக்கும். டிஸ்கிரீட் டேட்டா எப்பவுமே ரவுண்ட் நம்பரா தான் இருக்கும். 3, 4 தான் இருக்கும். 3.5, 3.5 வராது. Do you all understand what is continuous data and what is discrete data? Yes sir. Yes sir. இப்போ இங்க சில ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் என்ன டேட்டான்னு சொல்லுங்க. Width of a sheet. Tell me, is it a continuous data or discrete data? Continuous data. Continuous. Continuous. Number of liners thinned. Continuous or discrete? Continuous. Number of liners thinned. எத்தனை லைனர் வந்து தின்னா மாறிடுச்சு? எண்ணிதான் சொல்ல முடியும். கவுண்டபிள். அப்ப அது என்னது? டிஸ்கிரீட். டிஸ்கிரீட். Number of tubes rejected. ஒரு ஷிஃப்ட் டியூப் ரிஜெக்ட் ஆகுது. கண்டினியூஸ் ஆர் டிஸ்கிரீட்? டிஸ்கிரீட். டிஸ்கிரீட். Diameter of a piston. Continuous. 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 Height of a man. Continuous. Continuous. Sheet thickness. Continuous. Continuous. Out of 100 sheets, the number that meet the thickness. Discrete. Discrete. Time taken to process a purchase order. Continuous. Discrete. Discontinuous. Number of bugs in a software program. Discrete. Number of defects in a product. Discrete. Number of defects in a product is discrete. The dimension of a product. Continuous. Sir. The number of subjects you have arrears. Discrete. The test mark, the mark scored by you in an exam. Discrete. That is not discrete. Mark scored by you is a continuous data. That can be measured. I am measuring your performance, isn't it? Measure pannana, adu continuous. Whole number la varudhu mark. It doesn't mean that mark cannot be in fraction. I can even measure in fraction, isn't it? Mark vandu 2.5 mark kuda na ponna na polla. Question na adukketha mari maathanum, right? So
you need to understand the difference between continuous and discrete data. So these are all the tools you must know: bias or accuracy, stability, linearity, resolution, repeatability, reproducibility. Bias na enna appadina ஒரு 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 கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுது ட்ரூ வேல்யூ ஒரு ஒரு ஒன்றாகவும் நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூ வேறவாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பயஸ். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டோட லென்த் 100 mm, ட்ரூ வேல்யூ எவ்வளோ 100 mm. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்டை, 100 mm இருக்கிற ப்ராடக்டை மெஷர் பண்ணி 105 அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையான லென்த் எவ்வளோ உண்மையான இடையில ஒரு கேப் இருக்கு, அதுக்கு பேரு தான் பயஸ். என்னது பயஸ்? பயஸ் அதிகமாக அதிகமாக உங்களோட ரீடிங்கோட அக்யூரசி குறையும். கரெக்டா? பயஸ் அதிகமாக அதிகமாக ரீடிங்கோட அக்யூரசி குறையும். அப்ப அக்யூரசினா என்னன்னா க்ளோஸ்னஸ் டு த ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூக்கு பக்கமா உங்களோட அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா யுவர் ரீடிங்ஸ் ஆர் அக்யூரேட். ட்ரூ வேல்யூ ஒன்னு இருந்து நீங்க அதுல இருந்து ரொம்ப தூரமா தள்ளி விலகி வந்தீங்கன்னா பயஸ் அதிகமாயிடும். பயஸ் அதிகமானா உங்க ரீடிங்ஸ்ல இருக்க அக்யூரசி போயிடும். ரீடிங்ஸ்ல அக்யூரசி போகக்கூடாது, பயஸ கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல்வேஸ் யூ டேக் மல்டிபிள் ரீடிங். லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? எதுக்கு மல்டிபிள் ரீடிங் எடுக்கிறீங்க? உங்களோட ரீடிங்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா வரணும்ன்றதுக்காக. அது எப்படி மல்டிபிள் ரீடிங் எடுத்தா எப்படி எனக்கு ரீடிங் அக்யூரேட்டா மாறும்? மீன் வேல்யூ, ஆவரேஜ். ஆவரேஜ், ஆவரேஜ்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மள வந்து உண்மையை புரிஞ்சிக்க வைக்கும். ஆவரேஜ் எடுக்கும் பொழுது உங்க பயஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப உதாரணத்துக்கு 100 mm வந்து ட்ரூ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. நீங்க மெஷர் பண்ண ரீடிங் வந்து 105 காட்டுது. இன்னொரு வாட்டி மெஷர் பண்றீங்க, இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணும் பொழுது 95 வருது. ஒரு வாட்டி என்னன்னு வந்துருச்சு 105 வந்துருச்சு, இன்னொரு வாட்டி என்னன்னு வந்துருச்சு 95 வந்துருச்சு. இப்ப நம்ம கிட்ட எத்தனை ரீடிங் இருக்கு? 2 reading. இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுங்க, 95 105 ஆவரேஜ் எடுங்க. 100. இப்போ இந்த ஆவரேஜ் வேல்யூ ட்ரூ வேல்யூ கிட்ட போயிருச்சா? போயிருச்சா இல்லையா? எஸ் சார். ட்ரூ வேல்யூ 100, ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 100. அப்ப மெஷர்டு வேல்யூவை நம்ம வேல்யூ கிட்ட கொண்டு போனோம்னா ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் எடுத்ததுக்கு அப்புறமா ஆவரேஜுக்கும் ட்ரூ வேல்யூக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸை செக் பண்ணுங்க. அதுதான் இப்போ வந்து ஆக்சுவல் பயஸ். பயஸ் குறைய குறைய உங்க ரீடிங் அக்யூரேட் ஆகும். அப்ப ஆவரேஜ் எடுக்கும் பொழுது பயஸ் கட்டாயமா குறையும். இதை எப்படி நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரூ வேல்யூ 100னா ஒரு வேல்யூ 100க்கு மேல வந்துச்சுன்னா இன்னொரு வேல்யூ 100க்கு கீழே தான் வரும். இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக்கல் அட் த சென்டர் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அட் த சென்டர். சென்டர்ல என்ன இருக்கும்? சென்டர்ல ஆவரேஜ் தான் இருக்கும். ஆவரேஜுக்கு ரைட் சைட்ல பாதி வேல்யூவும் ஆவரேஜுக்கு லெஃப்ட் சைட்ல பாதி வேல்யூவும் இருக்கிறதுனாலதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக்கல் அட் த சென்டர்ன்றோம். நீங்க ரீடிங் எடுக்கும்போது அதனாலதான் எப்பவுமே ஒரு ரீடிங் வலது பக்கம் வந்தா ஒரு ரீடிங் இடது பக்கம் வரும். உங்களுக்கு 10 reading எடுத்தீங்கன்னா 5 reading எப்படி இருக்கும்? ஆவரேஜுக்கு வலது பக்கமும் 5 reading ஆவரேஜுக்கு இடது பக்கமும் இருக்கும். நான் சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? எஸ் சார். எஸ் சார். அப்படி நல்லா நம்பணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்க ஒருத்தர் ஒருத்தரோட ஹைட்டையும் மெஷர் பண்ணு. ஒருத்தர் ஒருத்தரோட ஹைட்டையும் சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணி ஒரு ஆள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எக்ஸல்ல டைப் பண்ணு. எக்ஸல்ல டைப் பண்ணி ஆவரேஜ் ஹைட் கால்குலேட் பண்ணு. ஆவரேஜ் ஹைட் கால்குலேட் பண்ணீங்கன்னா லெட் அஸ் சே 160 cm ஆவரேஜ் ஹைட் வரும். சும்மா ஒரு பேஜுக்கு சொல்றேன், 160 cm. 160 cm ரெஃபரன்ஸா வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் 160 cm விட உயரமாகவும் பாதி பேர் 160 cm விட குறைவாகவும் இருப்பீங்க. இருக்கிறத உங்களால உணர முடியும். இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்.
most of the continuous data follow normal distribution only. Height is a continuous data. You understand bias na enna therinjida? Yes sir. Yes sir. What is bias? The difference between true value and measured value. If there are multiple reading, bias should be calculated as the difference between average of the reading and the true value. Na nariya reading irundhuchina enna pananum? Average eduthukonga. Average ku true value ku edaiya iruka difference dhaan bias. Bias zero appadina you are fully accurate. Bias adhigamaga adhigamaga accuracy korayum. All of you understand relationship between bias and accuracy? Yes sir. Right. Stability na enna? The bias remains constant throughout the data collection period. Your readings are considered to be stable. Bias vandu eppadi irukkanum nammalo edhirpaarpa enna? Bias vandu zero va irukkanum. Bias vandu zero va irukkanundrathu nam edhirpaarpa. Seri zero irukko illayo kammiya irundha okay. Let us say bias vandu 1 mm bias irukpa. Bias 1 mm irundha enna pannuvinga neenga? உங்க ரீடிங் எடுத்த உடனே அந்த 1 mm சப்ராக்ட் பண்ணிக்குவீங்க கரெக்டா? ஒரு வெர்னியர் கேலிப்பர்ல ஜீரோ எரர்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? எஸ் சார். எஸ் சார். ஜீரோ எரர் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ரீடிங் எடுத்த உடனே ஜீரோ எரரை ஆட் பண்றதோ சப்ராக்ட் பண்றதோ பண்ணுவீங்க. பாசிட்டிவ்ல இருந்தா சப்ராக்ட் பண்ணுவீங்க, நெகட்டிவ்ல இருந்தா ஆட் பண்ணுவீங்க. இப்போ என் வாட்ச் வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்டா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. மணி இப்போ 1:35 காட்டுது. உண்மையான டைம் எவ்வளோ? 25 25 10 நிமிஷம் வேகமா ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா இதுல பயஸ் வந்து பாசிட்டிவ் பயஸ் பயஸ வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் பயஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா பத்து நிமிஷம் கழிச்சுட்டு பார்த்தா கரெக்ட் டைம் நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா பயஸ் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா பயஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் கான்ஸ்டன்டா இருக்கணும் என் ப்ராஜெக்ட் வந்து 3 மாசம் நடக்க போகுது 3 மாசம் பீரியட்லயும் என்னோட எக்யூப்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பயஸ் ஒரே வேல்யூவா தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா பயஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை கூட்டும் போது கழிக்கும் போது என்னால கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாது பயஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 1 mm தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நான் எல்லா ரீடிங்லயும் 1 mm ஆட் பண்ணிடலாம் புரிதா நான் சொல்றது உங்களுக்கு பயஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா நான் என்ன ரீடிங் வருதோ எல்லாத்துலயும் 1 mm ஆட் பண்ணுவேன் இல்லை
அதுக்கு பக்கமா போயிடும். ஆனா பயஸ் கான்ஸ்டண்டா இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, எந்த டேட்டாக்கு எவ்வளவு ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? பயஸ் ஓவர் டைம், பயஸ் ஓவர் டைம் இஸ் கால்டு ஸ்டெபிலிட்டி. ப்ராஜெக்ட் 3 மாசம், எக்யூப்மெண்ட் நான் எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வீக்லயும் யூஸ் பண்ணுவேன், செகண்ட் வீக்லயும் யூஸ் பண்ணுவேன், தேர்ட் வீக்லயும் யூஸ் பண்ணுவேன், நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணுவேன், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல கூட நான் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். எல்லா டைம்லயும் அந்த எக்யூப்மெண்ட்ல என்ன மாதிரியான பயஸ் தான் வரணும்? கான்ஸ்டன்ட் பயஸ் தான் வரணும். கான்ஸ்டன்ட் பயஸ் வராம பயஸ் வேரி ஆகிக்கிட்டே போச்சுன்னா எக்யூப்மெண்ட் இஸ் அன்ஸ்டேபிள். எக்யூப்மெண்ட் அன்ஸ்டேபிளா இருந்தா அதுக்கு என்ன ரெமெடி? எக்யூப்மெண்ட்டை நீங்க வந்து கேலிபிரேட் பண்ணணும், கேலிபிரேஷன் ஃப்ரீக்குவென்சியை இன்க்ரீஸ் பண்ணணும், எக்யூப்மெண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா யுவர் ரீடிங்ஸ் வில் பி ஸ்டேபிள். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அச்சீவ் த ஸ்டெபிலிட்டி? எஸ் சார். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? எஸ் சார். சார் என்ன யூஸ் இல்லனா சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம போயிடலாம். பயஸ் ஓவர் டைம் இஸ் கால்ட் ஸ்டெபிலிட்டி. பயஸ் ஓவர் த ரேஞ்ச் ஆஃப் த ரீடிங், பயஸ் ஓவர் த ரேஞ்ச் ஆஃப் த ரீடிங் இஸ் கால்ட் லீனியாரிட்டி. பயஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் டியூரேஷன் பூரா பயஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ரீடிங் வந்து ஸ்டேபிள். இப்போ நீங்க இமேஜின், நீங்க வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்றீங்க, டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. 10 டிகிரி செல்சியஸ்க்கு யூஸ் பண்ற தெர்மோமீட்டரும் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு யூஸ் பண்ற தெர்மோமீட்டரும் ஒரே தெர்மோமீட்டர்ல மெஷர் பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. ஏன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்பொழுது கிடைக்கிற அக்யூரசியும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்பொழுது கிடைக்கிற அக்யூரசியும்
சேமா இருக்காது கரெக்டா? ஐயா 1000 டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணும் பொழுது உங்க ரீடிங்ல எவ்வளவு இருக்கும் பயஸ், பிளஸ் ஆர் மைனஸ் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இருக்குமா இருக்காதா? எஸ் சார். எஸ் சார். அப்ப 10 டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணும் பொழுது, லோயஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும் பொழுது பிளஸ் ஆர் மைனஸ் 100 டிகிரி செல்சியஸ் வச்சு நீங்க மெஷர் பண்ணா அங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்க ரீடிங்கே எவ்வளவுதான், 10 டிகிரி செல்சியஸ் தான். அப்ப ஒரே எக்யூப்மெண்ட ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ரீடிங் யூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா லீனியாரிட்டி இஷ்யூ வரும். அப்போ ஆல்வேஸ் உங்க மெஷரிங் ரேஞ்ச் எவ்வளோ, 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போறீங்கன்னா 0 to 100 வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரீடிங், 100 to 200 அனதர் ரேஞ்ச் ஆஃப் ரீடிங், அல்லது 200 to 500 அனதர் ரேஞ்ச், 500 to 1000 அனதர் ரேஞ்ச். உங்க என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ரீடிங்க நாலு ரேஞ்சா பிரிச்சுட்டு ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும். எதுக்காக அப்படி செய்யறோம், அப்பதான் உங்க ரீடிங்ஸ் வந்து லீனியரா இருக்கும், அப்பதான் அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள உங்க பயஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். பயஸ் ஸ்டேபிளா இல்லைன்னா உங்க டேட்டாவோட கிளீன்னஸ் வந்து உங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ டேட்டா வந்து ட்ரூ வேல்யூக்கு கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா, உங்க டேட்டா எப்போ வந்து ட்ரூ வேல்யூக்கு பக்கமா இருக்கும்னா ரீடிங் வந்து லீனியராகவும் ஸ்டேபிளாகவும் பயஸ் வந்து ஜீரோவாகவும் இருக்கணும். பட் இட் எப்படி இருக்கணும், லீனியராகவும் ஸ்டேபிளாகவும் பயஸ் வந்து ஜீரோவாகவும் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட ரீடிங்ஸ் வில் பி க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ. உங்க ரீடிங்ஸ் க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூவா இருந்துச்சுன்னா ரீடிங்ஸ் ஆர் அக்யூரேட்னு அர்த்தம். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அக்யூரசி? எஸ் சார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது அக்யூரசி? சார் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல, ப்ளீஸ் டைப் அக்யூரசி இன் தி சாட் பாக்ஸ். அக்யூரசி என்னன்னு நான் பேசுறேன்.